ஜடேஜா அவர்கள் எடுத்தது சரியான முடிவுங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது வந்து இப்போ சிஎஸ்கேல வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும் இப்போ நிறைய பாராட்டிட்டு இருக்காங்க. மூன்று முக்கிய காரணங்கள் இருக்குது ஜடேஜா அவர்கள் இந்த கேப்டன்சியை வந்துட்டு மாற்றி கொடுத்ததுக்கு. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவு தான், சாதாரண முடிவு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பார்க்க தான் இந்த வீடியோ. பாய் சிங்கிள் சமையல் எப்படி சிங்கம் ஆயிஃபும் படம் அப்படி என்ன ஒரு துணிச்சல் வேணும் ஒருத்தருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் கேப்டன்சிங்கிறத ஒரு பொறுப்பாக பார்க்காம ஒரு சுமையாக பார்க்காம அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தால் ஏங்க கேப்டன்சி என்னங்க பெரிய சாதாரண விஷயமாங்க. பரவாயில்ல நம்ம கிரவுண்டில் இறங்குறோம், நம்ம தோனி தான் ஏற்கனவே கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு, தோனி தான் வந்து லீடர்ஷிப், அவர் தான் ஃபீல்டு செட் பண்ணுறா, அவர் தான் எல்லாம் பண்ணுறாரு, இவர் என்னத்தை பண்ணுறாருன்னு இப்போ ஒரு பிரஷராமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் பேச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சரியான பதில் நான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இது சிஎஸ்கே கேப்டனாக தான் சரி, ஆர்சிபி கேப்டனாக இருந்தும் சரி, மும்பை இந்தியன்ஸ், ஜிடி, எல்எஸ்டின் ஏதோ ஒரு டீம் கேப்டன் வச்சுக்கோங்க, ஒரு கேப்டனுங்கிறது ஃபீல்டில் போய் இறங்கி நின்று ஹாய் ஹோ ஹவ்வாரி பாய்ஸ், தம்பி நீ நீங்கள் இல்லை, தம்பி நீ அங்கே இல்லை, ஓகே நான் இந்த ஓவர் போடுறேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மட்டும் ஒரு கேப்டன்சி கிடையாது. ஆன் த ஃபீல்டு, ஆஃப் த ஃபீல்டு, ஆன் ஆஃப் த ஃபீல்டு, ஆஃப் ஆன் த ஃபீல்டு அப்படின்ற மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது. ஒரு கேப்டன்சி பொறுப்புங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. அது தோனியோ ரோஹித்தோ கோலியோ இத்தனை வருஷங்களாக பண்ணிட்டுருக்கவங்ககிட்ட நாளை பின்னா இருக்க வாய்ப்பு கிடச்சதுனா வாட்ஸ்அப்பில் ஒரு பத்து நிமிஷம் பேசி பாருங்கள், அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு ஒரு கேப்டன்சினா எவ்வளோ பெரிய விஷயங்கிறது. அதை ஜடேஜா அவர்கள் வந்து இது வரைக்கும் பண்ணாத பட்சத்தில் இத்தனை நாட்கள் வந்து இந்த எட்டு மேட்சஸ் அவர் பண்ணாருங்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தோனி மாதிரி ஒருத்தர் வந்து கையில் வாங்கி அதை வந்து இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், பெரிய எதிர்பார்ப்புக்கும் அதெல்லாம் தாண்டி வரணும். முதல் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனி நீங்க பாத்தீங்கன்னா கே கே விளாடினப்ப அவருக்கு வாயில பேசவே வரல வார்த்தைகள், போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனியில அவ்வளவு நர்வஸா இருந்தார் அவர். இது எல்லாமே வந்து என்ன அந்த இடத்துல பேசணும், அப்பாடா இப்படி மைக் மாடி பேசிட்டு வந்தோம், இப்போ அப்படியே மேட்ச் ஆடுவோம் அப்படின்னு அது கிடையாது. ஆன் அண்ட் ஆஃப் த மைண்ட் டப்பு டப்பு மாற்ற முடியாது, எல்லாமே வந்து பாதிக்கும் தான் ஒரு மனுஷன். அதனால அந்த வகையில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் வேண்டாங்க, எனக்கு வரலைங்க, எனக்கு வரல, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பாதிக்குது, அதனால் பர்ஃபார்மன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் சொன்னதே ஒரு பெரிய விஷயம். இதுக்கு அந்த மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் ஆகும் சொல்லி ஆகணும். அண்ட் இதுதான் என்னுடைய பதில், ஒரு கேப்டனாக இருக்கிறதுங்கிறது வந்து வெறும் ஆன் த ஃபீல்டு தோனி முடிவிடுறாரு, நான் சும்மா காச்சு ஒப்புச்சப்பா நிற்கிறேன் அப்படின்னு வர தயவுசு யாரும் பேசாதீங்க. அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நம்ம பார்க்கறதுக்கான மரியாதையே அது கிடையாது. இது ஒரு விஷயம். முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன், இவர் இந்த கேப்டன்ஸ்லேருந்து விலகிறது காரணம் ஏன்னா நம்மளுடைய ஜடேஜாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன் பேப்பராக என்ன மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சிஎஸ்கே அணியிலேயே வந்துட்டு இவர் தான் இப்போத்துக்கு ஆரஞ்சு கேப் லிஸ்ட்னு விட்டுருங்க, சிஎஸ்கேல பேட்டிங் ஆர்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது இடத்துல இருக்கிற இவருடைய பேட்டிங் நம்பர்ஸ், அதாவது இவருடைய ஸ்கோர் அப்படின்றது மொத்தமாக எட்டு மேட்சஸ் இவருடைய ரன்ஸ் 112 அடிச்சிருக்காரு. இவருக்கு மேலே 247 நம்மளுடைய சிவம் டூபேல ஆரம்பிச்சு அஞ்சு பேர் வராங்க, இவருக்கு மேலே நம்ம தோனி நிற்கிறாரு 132 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ஆறாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா 112 ரன் அடிச்சிருக்காரு. இது வந்து இவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்ப 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 கம்மி. கரெக்டாக அவருடைய ப்ரைம் ஃபார்மில் இருக்கிறாரு, அவர் 2021 வேர்ல்டு கப்பில் T20 வேர்ல்டு கப்பில் எப்படி அடிச்சாருங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து சூப்பர் ஃபார்மில் இருக்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இது வந்து கண்டிப்பாக கேப்டன்சி ப்ரெஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளால் மேட்ச் பார்க்குறவே தெரியுது, கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்னா இதுக்கு நம்மளே மேட்ச்சை பார்த்தோன்னு சொல்லிவிடுவோம். இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரை இந்த சீசனில் இது வரைக்கும் இந்த எட்டு மேட்ச்சில் 26 நாட் அவுட், அதுதான் அதுக்கு அவர் எத்தனை பால் எடுத்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 121.73 தான் வச்சிருக்காரு. இந்த சீசன்லேயே மொத்தம் 6-4, 5-6 தான் அடிச்சிருக்காரு. அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோனி 14-4, 5-6 அடிச்சிருக்காரு. அப்படியே அதுக்கு மேலே போகிறவங்களே 15-19, 22-4 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. 14-14, 14 சிக்ஸஸ்லாம் அடிச்சிருக்காங்க. மற்ற மூணு பேரும் டாப்ல இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜடேஜாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, பவுலிங் அது எப்படிங்க போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சிஎஸ்கேலே இது வரைக்கும் பவுலிங் ஹையஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்கவங்க நம்முடைய டுவைன் பிராவோ அவர்கள் 14 விக்கெட்டு. அதுக்கு அடுத்ததாக அப்படியே மகேஷ் தீக்ஷனா முகேஷ் சௌத்ரி வந்திருக்காரு. நாலாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா அவர்கள், ஆனால் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இவருடைய பெஸ்ட் பவுலிங் ஃபிகரே 39 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. இவருடைய இந்த சீசன் எக்கானமி 8.19. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய ஜடேஜா கண்டிப்பாக கொடுக்குறவரே கிடையாது. இதை விட ஃபார் பெட்டரான ஒரு பவுலர். ஸோ இந்த எல்லா வகையிலையும் இவருடைய பர்ஃபார்மன்ஸும் பாதிக்குதுங்கிறனால இவர் எடுத்து இந்த முடிவு சரியான முடிவு. இவருடைய துணிச்சலாக நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆரம்பித்து வல்லுநர் எல்லாமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், ஜடேஜா அவர்கள் கேப்டன்சியை திறந்தது சரியா தப்பா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னங்க அவர் ஒப்புச்சப்பா இத்தனை நாள் இருந்தார், அதே மாதிரி சும்மா இருந்துட்டு போக வேண்டியதானே, இத்தனை நாளும் நம்ம தோனி தான் கேப்டன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு பதில்கள் சொல்லுங்கள், ஏன் பதில் நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு உங்கள் பா. ஓகே பாய்.